அடியவர்க்கு வேண்டும் வரமருள வேண்டும் என விரதம் பூண்டே அமர்ந்திருக்கும் ஞானானந்தம் வேண்டும் அடியவர்க்கு வேண்டும் வரமருள வேண்டும் என விரதம் பூண்டே அமர்ந்திருக்கும் ஞானானந்தம். தாயின் திருவடியில் இன்று நாகபுரியை சார்ந்த அந்த தேசபக்தர் பக்கத்திற்க ஊர்களுக்கெல்லாம் தினசரி சென்று வருவார். அப்படி போனாக்க காலையில போய் அங்க வந்து உடற்பயிற்சி கூடங்களுக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே யாரா ஒருத்தர் வீடுகளுக்கெல்லாம் போய் அந்த வீடுகளில் கொஞ்சம் பேசியிருந்துட்டு வரக்கூடியதை பழக்கமாக வைத்திருந்தார். தேசபக்தியை வலியுறுத்தி வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய மனநிலை பெற்றவராகவும் கூட திகழ்ந்தார். அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு மாணவனுடைய வீட்டிற்கு போகின்றார். அங்க வந்து வீட்டுக்கு உள்ள போறச்சே அந்த வீட்டு வாசல்ல பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அந்த வீட்டு வாசலுடைய முக்கியமான இடத்துல ஒரு சுவர்ல ஒரு தேச தலைவருடைய படம் வைக்கப்பட்டு அதற்கு கீழே ஒரு வாசகம் எழுதப்பட்டு இருந்தது. இதை இந்த தேசபக்தர் இந்த பெரியவர் பார்த்தாரு. பார்த்து ரொம்ப சந்தோஷம். நேரம் உள்ள போனாரு, அமர்ந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, தேநீர் கொடுத்தாங்க, அந்த தேநீரை அருந்தினாரு. அப்படியே அவரோட உரையாடல் அப்படியே தொடர்ந்தது. சில நேரங்கள் ஒரு 15-20 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு தயாரானாரு. அப்போ அந்த மாணவனை கூப்பிட்டு இந்த சுவற்றில் மாற்றிருக்கிய ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப நேர்த்தியா இருக்க அந்த விஷயம் எல்லாம், ஆனால் ஒரே ஒரு சின்ன கருத்து எனக்கு வந்து சொல்லணும் தோணுது. அந்த படத்துக்கு கீழே டீச்சர்ஸ் ஹவு டு டை, இப்ப தேசத்திற்காக கொள்கைக்காக உயிர் விடுவது சிறந்தது அப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிய, எப்படி வீழ வேண்டும் என்று எழுதியிருக்கிய, அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக டீச்சர்ஸ் ஹவு டு லிவ் அப்படி எழுதி வச்சா நல்லது. ஒரு கொள்கைக்காக வீழ வேண்டும் என்பதற்கு பதிலாக ஒரு கொள்கைக்காக வாழ வேண்டும் அப்படின்ற விஷயம் இருக்கே, அதுதான் இந்த பாரத தேசத்துடைய மிக பழமையான பழம்பெரும் பண்பு. இந்த பண்பு தான் இன்னைக்கு உலகத்திற்கே பல நல்ல விஷயத்தை கற்று வருகிறது, கற்றுக் கொடுத்து வருகிறது. அதனால கொள்கைக்காக வாழ வேண்டும் என்ற விஷயத்தை வந்து எழுதி வச்சு அதற்காக அந்த விஷயத்தை பிரபலப்படுத்தினால் சிறந்தது அப்படி அந்த மாணவனுக்கு சொன்னாரு. அதை சிறமேற்கொண்டு அந்த மாணவனும் மறுநாளேயே டீச்சர்ஸ் ஹவு டு லிவ் அப்படின்ற வாசகத்தை மாற்றி அமைத்தார். மேலும் உயர வழி கோலும் உனது இரு காலும் சதம் என முக்காலும் நம்பி ஞானானந்தம். மேலும் உயர வழி கோலும் உனது இரு காலும் சதம் என முக்காலும் நம்பி ஞானானந்தம். இவரே அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை நாட் டையிங் பட் லிவிங் ஃபார் த கண்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட், தேசத்திற்காக வீழ்வதல்ல தேசத்திற்காக உயிர் வாழ்வதே மகத்தானது என்று மக்களுக்கு புரிய வைக்கும் பாஷையிலே இதை தெரிவித்தார். அதற்காக நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கினார். உருவாக்கியவர்கள் இன்றளவும் சமுதாய திருப்பணியிலே இதே சிந்தனையுடன் வேலை செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மகா பெரியவருடைய பெயர், அந்த தேசபக்தருடைய பெயர் பரம பூஜனீய டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். அந்த தேசபக்தருடைய பெயர் பரம பூஜனீய டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். அந்த தேசபக்தருடைய பெயர் பரம பூஜனீய டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார். வந்தே மாதரம். மேலும் உயர வழி கோலும் உனது இரு காலும் சதமென முக்காலும் நம்பினேன் ஞானானந்த திரு ஞானானந்த குரு ஞானானந்த நமவே நலமருளு ஞானானந்த திரு ஞானானந்த குரு ஞானானந்த நமவே நலமருளு ஞானானந்தம்.